ஹலோ கைஸ், இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட்டில் அரியர் எக்ஸாம் சம்மந்தமான ஹியரிங் வந்துச்சு. அந்த கேஸ் ஹியரிங்கில் யூஜிசி சைட்லேருந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்து ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாமை பற்றி மட்டும் டீட்டெயிலாக இருந்துச்சு, அரியர் எக்ஸாமை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அதில் இல்லை. ஸோ வந்து ஜட்ஜஸ் வந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அண்ட் அதுக்கான டீட்டெயில் ரிப்போர்ட்டை வர நவம்பர் 20 சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க, அண்ட் அவங்களும் அதை அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அந்த லாயர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க, அதாவது யூஜிசிக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அரியர் எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து கோர்ட்டில் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு இதே ஹியரிங்கில் இன்னொரு ஒரு லாயர் வந்து இன்னொரு கேஸ் போட்டிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் வந்து 1 or 2 அரியர்ஸ் வச்சுருக்காங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னால பிஜி ஜாயின் பண்ணுறது வந்து டிலே ஆகிட்டுருக்கு. ஸோ அரியர் எக்ஸாம்ஸை உடனே கண்டக்ட் பண்ணணும், அதுக்கு ஏதாச்சும் ப்ராசஸ் சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம்ஸை ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணும்போது ஏன் அரியர் எக்ஸாம்ஸை ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து க்வெஸ்சன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது சம்மந்தமான ரிப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா நவம்பர் 20 வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் அடுத்த ஹியரிங்கை நவம்பர் 20 போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்கான டவுட்ஸை வந்து ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சுடுங்க, அதுக்கான ஆன்சரை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.